வெல்கம் டு மனையாள் சமையல். மனையாள் சமையலில் இன்றைக்கி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம், தண்ணி வந்து தனியாக வச்சுருக்கேன். இது வந்து சாதம் வந்து வடித்து செய்ய போகிறோம், அதனால் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன், இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரை கிலோ அரிசி, அரை கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம். அஞ்சு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் காயறதுக்குள்ள தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ரெண்டு பிருந்தி இலை, ஒரு மூணு ஏலக்காய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே பிரியாணி தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை ஒரு நாலு ஏலக்காய், அன்னாசிப்பூ ரெண்டு, லவங்கம் ஒரு அஞ்சு, விரும்பி எல்லாம் கொஞ்சம் நாலு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி அப்படின்றதால சிக்கனுக்கு வந்து கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊறியிருக்குது. இந்த சிக்கனை வந்து நம்ம சேர்க்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். புதினா ஒரு கைப்பிடி, மல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி, ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். புதினாவும் மல்லி இலையும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சேதில் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த சேதில் 5 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதோட சேர்த்துடலாம்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ சாதம் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய், அரை கிலோ அரிசிக்கு அஞ்சு நீட்டு காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய், அரைச்ச காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்தாச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா அரிசி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா இந்த லேசன் உடையிற அரிசி இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை வடித்து எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அரிசியை வடித்து எடுத்துடலாங்க. 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். எதுக்குன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான். இது தயிரில் ஊற வைக்கணும்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, பிரியாணி மசாலாலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் சேர்த்து பண்ணியிருக்கோம். நல்லா வதங்க சொல்லவே நல்லா இது கிடச்சிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தயிரை ஊற வச்சு சிக்கனில் ஊற வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சிக்கனை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன். சிக்கன் வந்து பிரியாணி செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா சிக்கனோட அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சிக்கன் 3/4 கிலோ, அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன் சரிங்களா. எப்போ மட்டன் பிரியாணி செய்ய சொல்லக்கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டனோட அளவு ஜாஸ்தியாக எடுத்து அரிசி கம்மியாக இருந்ததுன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து சிக்கன் வேகணும். அதனால் இது எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சூட்டுலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் பாதி தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாங்க. இன்னும் அரிசியும் கொஞ்சம் வெந்துடும் இல்லைங்களா, வெந்திருக்கு. அதனால தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாயில்டான அரிசி அதை வந்து சேர்த்துடலாம்.
கடலங்க இப்படியே போட்டுட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் அரிசியும் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷனல் தான் இது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் கொஞ்சம், கேசரி பவுடர் கலர் கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன். பிரியாணி வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த சாதம் கலர் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த கலர் ஊற்றிட்டு கூட உடனே கலரக்கூடாது, எல்லா பக்கமும் இதுவாகிடும். அதனால் கலர் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருக்கிறதால அங்கங்கே ஒரு கலர் கிடைக்கும். ஒரு பக்கம் எல்லோ, ஒரு பக்கம் ஆரஞ்சு கலர், அந்த கலர் பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வந்திருக்கு பிரியாணி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷம் கழித்து தட்டுக்கு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.